பெரிய அட்டாசமாக இருந்து இஞ்சிய போட்டு முரளி கோபிச்சனர் அவர்கிட்ட போலுக்கு அடிச்சவே இல்லாம ஃபர்ஸ்ட் மேட்ச்லயே இப்படி கேப்டன் தான் ஒரு ரோனியும் சங்ககாரன் தான் ஃபைச்சிலே அவருக்கு கிரிக்கெட்டில் எதிர்பார்க்கின்றது சந்தோஷமா இருக்கு. முதற்காட்டு முதல் சொல்லைகளே அப்பா நான் தெரிய செய்திருக்க என்ன கூப்பிடுவாங்க போடுறேன்னு சொல்லிக்கலே எனக்கு சரி சந்தோஷம். அதாவது போயிருந்து விளையாடணும் மட்டும் மச்சு விளையாடுங்க நாங்கள் அடிச்சு கேப்பேன் அப்போ என்ன விளையாடுறது எனக்கு சான்ஸ் வருமா பாப்பா வைக்க பாப்பா மட்டும் சொல்லுவேன். அப்போ அன்றைக்கு விளையாடக்கே அடிச்சு சொன்னேன் எனக்கு அப்போ நான் விளையாட போட்டிருக்காங்க நான் விளையாட போன்ட்டு அது கேட்க சந்தோஷமாக இருந்தால் சந்தோஷம் அப்படியே விளையாடப்பான்னு சொல்லி அனுப்பி விட்டுறேன். அப்போ விளையாடினேன் டிவியில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதோட சந்தோஷம் நீங்கள் என்ன கிடைக்கும் உங்களுக்கு அவர் தன்னம்பிக்கையே நான் சொல்லுவேன் வேண்டாம். அவர் முல் எல்பிஎல் விளையாடிக்க சொன்னார் எல்பிஎலும் தானே போனார் அப்போ சொன்னார் அப்போ அப்படியே நான் ரைவன் உள்ளுக்கு விளையாடுவோம்னு சொன்னேன். அதே மாதிரி விளையாடிக்காட்டினா சரி இதுக்கு போய்க்கலாம் இப்போ சொல்லித்தான் போனார் அப்படியாவது நான் விளையாட ட்ரை பண்ணுவேன்ப்பா நீங்கள் வந்து ட்ரை பண்ணாங்க டிவியில் அப்படியும் பார்ப்பீங்களேன் அதே மாதிரி சொல்லிட்டார். இது வரைக்கும் போனது காரணமாக அவர் தன்னம்பிக்கை தான். அதை விட மகிழ்ச்சி எனக்கு வேறு ஒன்றுமே இல்லைன்னு நான் மட்டும் பார்க்கல அவர் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்திருந்தாங்களே பெரிய பெரிய அட்டாசமாக இருந்து எஞ்சிய வீட்டில் இருந்து பார்க்கும்போது ஒரே சத்தம் போல் போட போகிற ஃப்ரெண்டாக ஒரே சத்தம் தான் எனக்கும் அதை பார்த்தன்றைக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்து அதை விட மகிழ்ச்சி வேறு ஒன்றுமே இல்லைங்க. அது அவர் கொடுத்து வச்ச பாக்கியம்னா நான் பார்க்கணும் இப்படி சின்ன வயசில் விளையாடக்கிலேயே எல்லா பேச்சு தான் அவ்வளோ பேச்சு வேண்டி மத்தியில் தான் வந்தார் வேள்பாணத்துக்கு இது போயிருந்தான் என்று அவற்ற தன்னம்பிக்கையால் அவ்வளோ தூரம் போய் அவர் இல்லாத சாதிப்பார் நானும் எதிர்பார்க்கல. பெரிய பெரிய ஆக்களை சந்தித்து கழிக்கும் போது அதை டிவியில் பார்க்கும்போது அதை விட ஒரு குளிர்ச்சியான சந்தோஷம் எனக்கு வேறு ஒன்றும் இல்லைன்னு. அப்போ நான் கேட்டேன் என்னத்துக்காண்டி கடைசி ஓவர் அப்படி விழுந்துன்னுட்டு இங்கே வந்து நான் நீ போல் மாத்திரை தானே அங்கே வந்து நீ போல் அந்த பழைய போலில் தான் போடணும் அது எனக்கு தெரியல இப்போ எனக்கு தெரியுந்தானே அந்த போலில் தந்தா போல எனக்கு அது பந்து சரிய வழக்கு வலிக்கிட்டு அனுபவம் அதுதான் சொன்னார் அவர் என் அடுத்த மச்சியில் பார்ப்ப மாற்ற ஓகேயா இருக்கும் அந்த அனுபவம். அவர் சொன்னால் எல்லாம் முரளி கூப்பிடுச்சு நல்லா போட்டு அது ஹையை கொடுத்துட்டு நல்லா போட்டு நல்ல போல் நல்லா விழுந்துச்சு இதே மாதிரி நீ போடு பிரச்சனை இல்லைன்னு அவர்கிட்ட போலுக்கு அடித்தவே இல்லாமல் வந்து கொண்டுவோம் நீ இப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச்லேயே இப்படி துணிச்சலாக போல் போட்டு போட்டு ரோட்ரு விளையாடுற அப்படி நாங்கள் எதிர்பார்க்கல ரெண்டு போல் இப்படி விழுமண்டு அடிக்கலாம் வந்து நீ உன்ன காலம் உனக்கு நல்ல காலம் இருக்குது நீ விளையாடுன்னு சொன்னேன் சந்தேசத்தில் கேப்டன் தான் ஒரு சொல்லுவாராம் போல் நல்லா இருக்குது நல்லா நல்லா விளையாடுவேன் விளையாடுவோம்ட்டு அவர் கோச் நல்லா சப்போர்ட் போலிங் கோச் முன்னாலே சொல்லுவாராம் நீ இப்படியே போடுன்னு சேஞ்ச் பண்ணாத உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது சப்போர்ட் பண்ணுவாரு கடாயம் எப்படியும் நேஷனல் விளையாடுவேன் அதே நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னார். தன் நம்பிக்கை அவர் நம்பிக்கையாக தான் அது ஒவ்வொரு மேட்ச்சில் ஆட போய்க்கலையும் சொல்லுவார் சொல்லிப்படுத்தான் போவார் அப்படின்னு ட்ரை பண்ணி உள்ள விளையாட பார்ப்பேன். இப்போ இதுக்கும் போன அனையமாக அவர் ட்ரை பண்ணுவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அவர் ரோனியும் சங்ககாரன் தான் அவர் ரோல் மெயின் அதை வச்சு தான் அவர் கிரிக்கெட்டுக்கு வந்து அப்போ அதான் அந்த படமும் வரைஞ்சி ஃப்ரெண்டில் வந்து கொளிச்சிக்கிறேன் ஃபைச்சிலே போனிக்கு போல் போட்டதாகும் சொன்னார் அது அவ்வளோ சந்தோஷமாப்பா அப்படி கேட்பார். அழகோட அந்த சந்தோஷம் வேணுண்டா நான் தான் அவருக்கு கிரிக்கெட் எதிர்பார்க்கின்றது திறமையை எடுத்து அந்தபடியாங்கிற சந்தோஷம் இறங்குங்களுக்கு நாங்கள் அதை எதிர் நினைச்சு பார்க்க முடியாத விஷயம் ஒன்று அது நடந்திருக்குது. இப்போ அவைக்கு ஃபஸ்ட்டு நாங்கள் தேங்க் பண்ணணும் அதை நல்லா விளையாடாமலான்னு தான் சொல்லுவேன். அப்பாட மிச்சம் கிரிக்கெட் விஷயம் எல்லாம் அப்பாட அங்கே வச்சுக்கொள்ளுவேன் சந்தோஷமாக தான் இருக்கு. அதுலேயும் விளையாடு வரண்டு நம்பி கொண்டு இருக்கிறோம் தேசிய அணியில் தான் இடம் பிடிச்சி நிரந்தரமாக விளையாடணும்னு தான் அவற்றை லட்சியம்